வணக்கம். நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது குழந்தையரா எப்படி வறுக்கிறது அப்படின்ற சைட் டிஷ்ஷை. எல்லோரும் பச்சையராக தான் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க. நிறைய பேர் உழந்தையராக எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாது. மார்க்கெட்லேயும் அது விலேஜ் பசமாக விற்கும். அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த இறாவை ஒரு ஒரு 3 நிமிஷம் வந்து தண்ணியில் ஊற வச்சு அலசிக்கணும். இப்போ நம்ம அதை அலச 3 நிமிஷம் முன்னே ஊற வச்சிட்டோம். இப்போ நம்ம ஏதாவது அலச அந்த மாதிரி அலசிக்கணும். அப்போதான் அதில் ஒரு சில துன்பங்கள் இந்த மண்ணில் மணலில் காய வச்சுருப்பாங்க இல்லையாக அந்த மணல் எல்லாம் அதில் காஞ்சி ஓடிடும். அந்த மாதிரி 2-3 முறை அலசிக்கணும். ஒரு 3 நிமிடம் ஊற வச்சு இது வரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய், சிறிதளவு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள். இப்போ எண்ணெயை வானிலையில் விட்டுருக்காங்க 2 டேபிள்ஸ்பூன். இது கொஞ்சம் காஞ்ச உடனே இறாவை போடணும். அப்போது இறாவை போட்டு நம்ம அந்த கரையில் லேசாக அதை விடணும். சிறிதளவு மஞ்சத்தூள் அதை சேர்க்கணும் 1/2 டேபிள்ஸ்பூன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் சிறிதளவு. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன் கலந்துக்கிட்டு அதை திரும்பவும் கலக்கணும். அதேமாதிரி ஒரு சில நிமிஷம் தான், ஒரு 2-3 நிமிஷம் அந்த மாதிரி வரதுனாலே போதும். அதை நல்லா பறந்து வந்துடும். இது நீங்கள் ரசம் சாதம், பழைய சோறு கூட தயிர் கூட வச்சுட்டு வரலாம். மற்ற எல்லா சாதத்துக்கும் எல்லா இதுக்கும் சைட் டிஷ் இது ரொம்ப சுவையானதாகவும் எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.